எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நான் தூதுவளையை பற்றி பேச போகிறேங்க. நோய்களை போக்கும் தூதுவன் அப்படின்னு சொல்லலாம் இந்த தூதுவளையை. இந்த தூதுவளை செடி பக்கமே போய் பறிச்சுட்டு வந்தாச்சு. ஆனால் அவ்வளோ ஈஸியாக இதை வந்து உங்களுக்கு காட்டிட முடியாது எடுத்து, ஏன்னா அவ்வளோ முட்கள் இந்த தூதுவளை செடி முழுக்க இருந்தாலும் இந்த இலைகள் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. பூக்களும் இருக்குது, நல்ல அழகாக கொடி மாதிரி படர்ந்து வளரக்கூடியது. இந்த தூதுவளையை வந்து நம்ம ரசமாக செஞ்சு சாப்பிட்றோம். தூதுவளை துவையல், தூதுவளை சட்னி போன்ற விஷயங்கள் இந்த காலத்தில் குறிப்பாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம், சளி இருமல் போன்ற விஷயங்களுக்கு தூதுவளை எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்சஸ்லாம் நிறைய ரிசர்ச் வருது, இந்த புற்றுநோய்களுக்கு எதிராக இந்த தூதுவளையோட செயல்பாடுகள் மிக அதிகமாக இருக்குது, நிறைய பிரச்சனைகளை குறைக்குது அப்படின்ட்டு. சொலானம் ட்ரைலோபேட்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடியது. நார்மலாக நெய் காய்ச்சும் போது முருங்கை இலைகளை அதில் போட்டு காய்ச்சுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த தூதுவளை இலைகளையும் நம்ம நெய்யில் போட்டு காய்ச்சி அந்த நெய்யை பயன்படுத்தும் போது நெய்யோட மருத்துவ நன்மைகள் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். குறிப்பாக தூதுவளை இப்போ கல்லீரல் புற்றுநோய்களுக்கு எதிராக நல்லாவே செயல்படுது அப்படிங்கிறது தெரிய வருது. சாதாரணமாக குளிக்கும் தண்ணீருமே வந்து நம்ம தூதுவளை போட்டு காய்ச்சி குடிக்கிற தண்ணீர் அப்படிங்கிறது, அதற்குமே மருத்துவ நன்மைகள் உண்டு. தூதுவளை குடிநீர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பசியை அதிகரிக்கக்கூடிய விஷயம். தூதுவளை சமையல் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் போன்ற விஷயங்களை பயன்படுத்துங்க. அது தூதுவளையோட மருத்துவ நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய விஷயம். தூதுவளை எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கணுங்க, எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த தூதுவளையோட பழங்களை எடுத்து இந்த பழங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகளை சேமித்து வச்சுக்கோங்க, காய வச்சு சேமித்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்லேயும் தூதுவளையை வளர்க்க முடியும். ஏன்னா இதோட நன்மைகள் ரொம்ப ஜாஸ்தி. எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மூலிகை செடினா தூதுவளை தான். தூதுவளையில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து இந்த மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் இருக்குது. இதுதான் வந்து ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணும். இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஆனால் காலையில் தும்மல், அலர்ஜி, அச்சு அச்சுன்னு வருது இல்லை, அதுக்கு காரணம் இந்த ஹிஸ்டமின்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அலர்ஜி முக்கியமான விஷயம், அலர்ஜி அதுதான் வந்து பின்னாடி அந்த சளி தொந்தரவுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம். இந்த மாஸ்டர் செல் ஸ்டெபிலைசர் அப்படிங்கிற விஷயங்கள், கெமிக்கல்கள் இந்த தூதுவளையில் இருக்குது. அதனால தான் இது சளி தொந்தரவுகள்லேருந்து, அலர்ஜி தொந்தரவுகள்லேருந்து சளி தொந்தரவு வரைக்கும் எல்லாத்துக்கும் கேட்குது. இதோட இலைகள், மலர்கள் எல்லாத்துக்குமே மருத்துவ குணங்கள் உண்டு. நீரிழிவு நோயாளிகளும் தாராளமாக சட்னியோ துவையலோ வாரத்தில் இரண்டு நாள் சாப்பிடலாம். அசைவ உணவு சாப்பிட்றோன்னா அசைவ உணவு சாப்பிட்ட பின்னாடி நம்ம இந்த வெற்றிலை பாக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பதில் இந்த தூதுவளையே சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்மளோட ஜீரணத்துக்கு நல்லது, செரிமானம் நல்லா இருக்கும். அதனால தூதுவளை சட்னி, தூதுவளை துவையல், தூதுவளை குடிநீர், ஏதாவது ஒரு வகையில் தூதுவளையை ரெகுலராக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இதுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக தான் மருத்துவ வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.